ஒரே நாளில் மோதிக்கொண்ட தளபதி படங்கள் யாருக்கு அதிக வெற்றி? தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தளபதி விஜய் மற்றும் தலா அஜித். இவங்க இருவருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. இவங்க படங்கள் திரையரங்கில் வந்து போனாலே போதும், அந்த படம் வெற்றி அப்படின்னு சொல்லும் அளவிற்கு கோடான கோடி ரசிகர்களை வச்சிருக்கிறாங்க. வான்மதி மற்றும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அறிமுக நாயகர்களா சினிமாவில் பயணித்து வந்த நடிகர் அஜித் மற்றும் விஜய் இவங்க இருவருக்கும் முதல் முதல்ல ஒரே நாளில் வெளியாகி திரையரங்களை மோதிக்கொண்ட திரைப்படம் அப்படின்னா அது வான்மதி மற்றும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் தான். இந்த இரண்டு திரைப்படங்களுமே 150 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றியும் பெற்றது. கல்லூரி வாசல் மற்றும் பூவே உனக்காக நடிகர் அஜித் மற்றும் விஜய் நடிப்புல அடுத்ததா கல்லூரி வாசல் மற்றும் பூவே உனக்காக திரைப்படங்கள் மோதின. இதுல பூவே உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 150 நாட்களுக்கு மேல ஓடி விஜயோட திரை வாழ்க்கையில முக்கிய படமா பார்க்கப்பட்டது. ஆனா அஜித்தோட கல்லூரி வாசல் திரைப்படத்துல இரண்டாவது கதாநாயகனாக நடிச்சதுனால அஜித்தோட தோல்வியை பெருசா ரசிகர்கள் எடுத்துக்கல. ரெட்டை ஜடை வயசு மற்றும் காதலுக்கு மரியாதை. அஜித் நடிப்புல வெளியான ரெட்டை ஜடை வயசு திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஆனா விஜய் நடிப்புல வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆபீஸ் பட்டையை கிளப்பியது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மற்றும் நிலாவே வா. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனா இந்த படத்துல கதாநாயகன் கார்த்தி அப்படிங்கறதுனால படத்தோட வெற்றியை பெருசா ஏற்றுக்கல. ஆனா விஜய் நடிப்புல வெளியான நிலாவே வா திரைப்படம் சற்று தோல்வியை சந்தித்தது. உன்னை தேடி மற்றும் துல்லாத மனமும் துல்லும். சுந்தர்சி இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளியான உன்னை தேடி திரைப்படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி பெற்றது. அதே மாதிரி எழில் இயக்கத்துல விஜய் நடிப்புல உருவான துல்லாத மனமும் துல்லும் திரைப்படம் 150 நாட்களுக்கு மேல ஓடி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வரவேற்பை பெற்றது. உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் குஷி அஜித் நடிப்புல உருவான உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படமும் விஜய் நடிப்புல உருவான குஷி திரைப்படமும் ஒன்றா மோதியதுல குஷி திரைப்படம் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியா விமர்சன ரீதியாவும் நல்ல வரவேற்பு பெற்றது. தீனா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளியான திரைப்படம் அஜித்தோட திரை வாழ்க்கையில முக்கிய படமா அமைந்தது. இந்த படத்தோட மூலமா அஜித்துக்கு தலை என்ற பெயரை கிடைச்சது. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதே போல விஜய் நடிப்புல உருவான பிரின்ஸ் திரைப்படமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அன்றைய ஆண்டுல இந்த இரண்டு திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல முக்கிய படமாகவே பார்க்கப்பட்டது. பிரின்ஸ் படத்துல விஜய் சூர்யா இணைந்து நடித்திருந்தாலும் படத்துல விஜய் தான் கதாநாயகன் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட வெற்றி விஜய்க்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சூர்யா அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்தாரு. வில்லன் மற்றும் பகவதி அஜித் நடிப்புல உருவான வில்லன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. ஆனா விஜய் நடிப்புல உருவான பகவதி திரைப்படம் ரசிகர்களிடம் தற்போது பெரிய வரவேற்பை பெற்றாலும் படம் வெளிவந்த காலத்துல பெரிய வரவேற்பை பெறல. ஆஞ்சநேயா மற்றும் திருமலை அஜித் நடிப்புல வெளியான ஆஞ்சநேயர் திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி பெறாம தோல்வியை சந்தித்தது. ஆனா விஜய் நடிப்புல வெளியான திருமலை திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இந்த போட்டியில விஜய் தான் வெற்றி பெற்றார். பரமசிவன் மற்றும் ஆதி அஜித் நடிப்புல உருவான பரமசிவன் திரைப்படம் ஓரளவு வெற்றியை பூர்த்தி செய்தது. ஆனா விஜய் நடிப்புல வெளியான ஆதி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாம தோல்வியை சந்தித்தது. இந்த போட்டியில பரமசிவன் படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்று வரவேற்பும் பெற்றது. அதுல அஜித் வெற்றி பெற்றதா சொல்லப்பட்டது. ஆழ்வார் மற்றும் போக்கிரி பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான போக்கிரி திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. பாக்ஸ் ஆபீஸ்ல தக்க போடு போட்டது. ஆனா அதே நாள்ல வெளியான ஆழ்வார் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாம பெரிய தோல்வியை சந்தித்தது. வீரம் மற்றும் சில்லா சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளியான வீரம் திரைப்படமும் நேசன் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான சில்லா திரைப்படமும் ஒரே நாள்ல வெளியாகி ரெண்டு படங்களும் வெற்றி பெற்றன. கடைசியா இவங்க இருவருக்கும் நேராக திரையரங்களை மோதிக்கொண்ட திரைப்படங்கள் வீரம் மற்றும் சில்லாதான். இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வரவேற்பு பெற்றன.